கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. உடுக்கெடுத்தடித்தடித்துருண்டுருண்டுருண்டு வந்த உயர் தமிழை ஆக்கி வைத்தவன் சிவன் உன்னம் இன்னும் பன்னருங்கண் உள்ளகத்தில் நின்று கொண்டுலுக்கியாட்டும் அன்னை சக்தியே. தடுக்க வந்தடுத்து வந்தெடுத்ததை கெடுத்திடும் தடையகற்றி வீரமைந்தனாய் நான் தட்டி முரசு கொட்டி அரசு எட்டு திக்கிலும் ஜெயிக்க தாழ் பணிந்தேன் அன்னை சக்தியே. வணக்கம் ஐயா. வணக்கம் சுந்தரையா. வணக்கம் வணக்கம். மீண்டும் மக்கள் தொலைக்காட்சி மூலமாக பன்னிசை வித்தகர்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு பங்கு பெறுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பேருவகை எழுதுகிறேன். சுந்தரையா, நம்ம கலித்தொகையை விட்டு அவ்வளவு சுலபத்தில் வெளியில் வர முடியும்னு தோணும்? முடியாது. நீங்கள் நிறைய விஷயங்கள் இருக்க. அவர் ஒரு ஒரு துளி நம்ம தொடும்போது தொகை தொகையாக மயில் தொகை விரிக்கிற மாதிரி விளக்கங்களும் தகவல்களுமா அவர் பொழிந்து தள்ளுகிறார். அவர் அப்படி நம்ம பார்க்கும்பொழுது கலித்தொகையிலிருந்து இன்னொரு காட்சி, பாலைக்களி பெருங்கடுங்கோ பாடியவர். இங்க சொன்ன மாதிரி பாடியவர்னே போட்டிருக்கு. பெருங்கடுங்கோ, பெருங்கடுங்கோ. ஆமா, அவன் அரசன். அரசன் அரசன் பாடிய பாட்டு ஐயா பாலைக்களி. அதை பத்தி சுந்தரையாவும் நானும் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். அதில் பாலை என்பது முதல்ல நிலம். இந்த நிலம் எதை குறிக்க வருகிறது அப்படின்னு கேட்டால் வறட்சியாக இருக்கிற பூமின்னு அர்த்தம். நீங்கள் சகாராவையும் தார்பாலை வனத்தையும் நினைத்து கொண்டு நம்ம தமிழில் வர பாலையே கணக்கு போடக்கூடாது. இந்த பாலை கொஞ்சம் வறட்சியான பூமி. முன்னெல்லாம் கமுதி ராமநாதபுரம் இருந்த மாதிரி வெலை எங்கேயும் விவசாயம் வந்துட்டுது. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வற்றல் மரம் தளிர்த்தற்றினர். ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதே போல் அது ரொம்ப அதிகமாக எதுவும் விளையாத நிலம். அங்கங்கே சில மரங்கள் இருக்கும். அவை என்ன, முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும். எப்போ வேநீர் காலத்தில் கடுங்கோடையில் அந்த காடுகளும் குறிஞ்சி நிலமும் பொலி விழுந்து மரங்களெல்லாம் மொட்டையாகி ஒன்றுமே இல்லாமல் மிருகங்களெல்லாம் தவிச்சு கொண்டு தண்ணீருக்காக ஓடும். அப்போ அதுக்கு பேர் பாலைன்னு பேர். தனியாக இந்த இப்போ நாம் சொல்லுகிற டெசர்ட் என்கிற பகுதி கிடையாது, தமிழ்நாட்டில் கிடையாது. தமிழ்நாட்டில் கிடையாது சொல்லலை அவர். அப்போ அந்த வழியாகத்தான் உடன்போக்கு நிகழ்ந்தது என்று நூல்களுக்காக வைத்து கொண்டார்கள். இப்போ குறிஞ்சி கூடல்னு சொன்னால் காதல் பண்ணுகிற உடனே கொடைக்கானல் கிட்டுக்கிட்டு வாங்கணும்னு அர்த்தம் இல்லை. எல்லா நிகழ்ச்சிகளும் எல்லா இடத்திலையும் நிகழும். ஆமாம். இப்போ யாருக்கும் தெரியாமல் ஓடுவது பாலை. ஏன் அப்படி வச்சாங்கன்னா, இந்த பாலை நிலத்து வழியாக அவங்க இன்னொரு ஊருக்கு போய் சேர்ந்தார்களானால் சட்னி யாரும் அந்த பக்கத்தில் போக மாட்டாங்க. இங்கே ஏன்டா போவோம், இந்த குடிக்க தண்ணி இல்லாத இடத்துல கிடைக்காத இடத்துல அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் போக மாட்டாங்க. அதனால் உடன்போக்குக்கு அது நல்ல இடம் அப்படின்னு ஒரு உணர்த்துவதற்காக ஒரு குறியீடாக எடுத்துக்கிட்டது. குறியீடு தான், காதலுக்கு எல்லாம் இடம்தான். கடலோரம் வாங்கின காற்று குளிராக இருந்தது நேற்று கடற்கரையில் பாடுறான்,
அதனால இது வந்து மலையில பாட வேண்டிய அவசியம் இல்ல. எங்க வேணா வரும். எங்க வேணாலும் வரும். எப்ப வேணா வரும். எப்ப வேணாலும் வரும். யாருக்கு வேணா வரும். தெரியாம வந்து போறதுக்கு பேர் தான் உடன்போக்கு. அது அந்த காலத்துல ஊராமல் சன்னியாசம் கொள் மாதிரி தான் உடன்போக்கு. அதனால அவரே அதனால போக்கெல்லாம் பாலை. போக்கெல்லாம் உடன்போக்குக்கு அது வசதியாக காதலனும் காதலியும் ஊர் அறியாமல் ஓடுகிறது. அந்த பகுதி பாலை. அந்த வழியாக போகக்கூடியவர்கள் யாருன்னா வணிகர்கள் போவார்கள். அடுத்த ஊருக்கு போவார்கள். அதனால அங்கே வந்து கள்வர்கள் வந்து இடையில மறிச்சு பிடிங்கி கொண்டு போவார்கள். இதெல்லாம் வந்து இலக்கியங்களில் பார்க்கிறார்கள். அடுத்து அங்கே இருக்கிற குடியிருப்பில் இருக்கிறவர்கள் இந்த எலோப்மெண்ட்டில் உடன்போக்கில் போகிறவர்களை அழைத்து இரவு தங்க வச்சு அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புகிற நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கிறது. அதெல்லாம் இலக்கியங்களில் வருது. அது ஒரு பக்கம். இவங்க ஓடி போயிட்டாங்கன்னு தெரிஞ்சோடனே வீட்டில் இருக்கிற விஷயமா இருப்பாங்களா, முதல்ல அம்மா அம்மா வரமாட்டான், பெத்த வரக்கூடாது. அது அமைத்து பாட்டுக்காக அப்படி அமைத்திருக்கிறார்கள். செவிலி வருவா, வளர்ப்பு தாய் வருவா, வேறு யாரும் வரமாட்டாங்க, தோழி வரமாட்டா. அதுக்கப்புறம் வேறு சில பேர் வருவாங்க கூட, இந்த அம்மாவுக்கு துணையாக வருவாங்க. அங்கே போகிற வரங்களெல்லாம் நிறுத்தி இப்படி ரெண்டு பேரை பார்த்தீங்கன்னா அப்படின்னு கேட்பாங்க. இந்த வணிகர்கள் இவங்களை தவிர மற்றவர்கள் யார் போவாங்க அந்த பக்கமானு சொன்னால் சன்னியாசிகள் போவாங்க. சன்னியாசி அதிலே நம்ம இலக்கியங்களில் அதிகமாக அந்த திரிதண்டி சன்னியாசிகள் இன்னைக்கு சொல்லுகிற முக்கோற்பகவர்களை பற்றி வருகிறது. முக்கோற்பகவர்கள் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு காட்சி என்ன அழகா இந்த கதைக்கு கொண்டு வர காட்சி கேட்கிற இந்த செவிலி தாய் வந்து இப்படி ஓடி போன ரெண்டு பேரை பத்தி விசாரிச்சு வரும்பொழுது அந்த முக்கோல் தரித்த சொன்னார்ல திரிதண்டி தன்யாசி சன்னியாசி உங்களை பார்த்தா தன்யாசின்னு வருது, சன்னியாசின்னு வர மாட்டேங்குது. அவர் வந்து பதில் சொல்றார், அல்ல இவ கேட்கிற என் மகள் ஒருத்தியும் பிறல் மகன் ஒருவனும் தம்முள்ளே புணர்ந்த தாமரி புணர்ச்சியர் அன்னார் இருவரை காணிரும். பார்த்தீங்களா பார்த்தீங்களா பெருமை பெரியவரே. காணேம் அல்லேம் கண்டனம் அப்படின்னா என்ன சொல்லு? காணேம் அல்லேம் காணேம் அல்லேம் பார்க்கலையே பார்க்காம காணேம் அல்லேம் போட்டு கண்டனம்னா நினைத்தா பார்க்காம அப்படிங்கிறார். கடத்திடை ஆனேழில் அண்ணலோடு அருஞ்சுரம் முன்னிய மான் இழை மடவரல் தாயிர் நீர் போரீர். அடேப்பா அந்த பைய எப்படி அழகா இருந்தான் தெரியுமா? எடுத்தண்ணி சொல்றாரு பாருங்க. உன் பொண்ணுக்கு ஏத்த அருமையான மாப்பிள்ளை கிடைச்சிருக்கு. ஆண் எழில் அண்ணல். அனழில் அண்ணல். எழில் என்ற சொல்லுக்கு கூடிக்கொண்டே போகும் அழகுன்னு பொருள். எழுச்சி உடையது. எழுச்சி உடையது. அவ்வளவு அழகா இருக்கான் அவன். அண்ணலாம் ரொம்ப நல்லவனா. யாரு மடவரல் தாயிர் நீர் போரீர். மானிழை மடவரல் நகையில அணிந்திருக்கிறார். மானிழை மடவரல் தாய் நீங்க தானா? அந்த பொண்ணுடைய தாய் நகையில நிறைய போட்டு அப்படின்னு கேக்குறாங்க. பத்திரமா இருக்குன்னு பொருள். குறிப்பு நகையெல்லாம் ஒன்றும் களவு போல இருக்குன்னு நகையெல்லாம் நிறைய போட்டு வந்தால அந்த பொண்ணை நீ தான் பத்தியா அப்படின்னு சொல்லி அந்த நகையை சுருட்டிட்டு இவ்வளோ அடிச்சு வரட்டான். பல ஒரு நறுஞ்சாந்தம் படுப்பவர் கல்லதை மலையுளே பிறப்பினும் மலைக்கு அவைதான் என் செய். சந்தனம் மலையில பிறக்குது. மலைக்கு அதனால என்ன? மலையில் சந்தனம் மார்பினில் சொந்தம்னா இருக்க கண்ணதாசன் இல்லையா? மலையில் சந்தனம் மார்பினில் சொந்தம், அது மலையில் இருப்பதால் மலைக்கு என்ன பயன் அப்படிங்கிற. நினையுங்கால் நும் மகள் நுமக்கும் வாங்கு அணையலே. உன் பொண்ணும் நினச்சி பார்த்தேன்னா அந்த மலையில் சந்தனம் மாதிரி. உன் கூட இருந்து என்ன பிரயோஜனம்? அவள் யாரை விரும்புகிறாலும் அவங்க கூட போய் வாழ்க்கை நடத்துறதானே முறை. அதுதான் புரிய வைக்கிறார். அவனை மனம் செய்து கொண்டால் தானே அவளுடைய வாழ்க்கை மணக்கும். அதனால தான் சந்தனத்தை உண்மையை வச்சார். சீர்கெழு வெண்முத்தம் அணிபவர்க்கு அல்லதை நீருளே பிறப்பினும் நீர்க்க அவைதாம் என் செய்யும். நீர்ல முத்து இருக்கு. கடல்ல பிறக்குது. கடல்ல பிறக்குது முத்து. கடலுக்கு என்ன? கடலுக்கு என்ன? யார் அணிகிறார்களோ அவர்களுக்கு தானே இது அழகு. திரும்பவும் அதே சொல்றாரு பாருங்க. அது மாதிரி தேருங்கால் நும் மகள் நுமக்கும் ஆங்கு அணையலே. யோசிப்பாரு உன் பொண்ணு அப்படித்தானே.
நீ பெரிய முத்தா பெத்த சரி உன் கூடவா இருக்க முடியாவா என்ன நல்லா இருக்கு பாருங்க முத்துதான் எனக்கு நீ பெத்த முத்தா தான் பெத்த இல்லங்கல அது உன் கூடவா இருக்கும் அடிந்து கொள்ளற இன்னொரு தன்ன ஏழ்புணர் இன்னிசை முரல்பவர்க்கு அல்லதை யாழுலே பிறப்பினும் யாழ்க்கு அவைதான் என் செய்யும் நீங்களே சொல்லுங்க நீங்க இசை அறிஞர் இசை கலைஞர் நீங்க நீங்க பாடுறது யாருக்கு உங்களுக்கு மட்டுமா கேக்குறவங்க கேக்குறவங்க ஆமா அது கூட இல்லையே யாழுல யாழுக்கு என்ன யாழுக்கு அதோ அது எங்க வச்சார் பாடுறதுக்கு கேக்கல வீணைக்கு வச்சார் யாழுக்கு வச்சார் யாழ்ல இசை பிறக்குது யாழுக்கு என்ன யாழுக்கு என்ன பிறகு யாழ் வீணைக்கு என்ன பிறகு கேக்குறவன் ஒருத்த இல்லனா அந்த யாழுக்கு என்ன சங்கராபரணம் அற்புதமா பாடுறீங்க அந்த கருவிக்கு என்ன பிறகு ஆமா மண்ணின்றி வித்தெங்கே மழை எங்கே காண்கின்ற கண்ணின்றி விண் எங்கே கடல் எங்கே காட்சி எங்கே பார்த்தன் இல்லாமல் பகவத்கீதை எங்கே சார்வாகன் இல்லாமல் சங்கரன் செய்தி எங்கே அவசியம் இல்லாமல் அவதாரங்கள் எங்கே கவலைகள் இல்லாமல் கள்ளெங்கே கழிப்பெங்கே அதுதான் அதற்குரிய இடத்துக்கு போய் சேரணும் அப்பதான் அது அழகு யாழுலே பிறப்பினும் யாழ்க்கு அவைதான் என் செய்யும் சூழுங்கால் நுமகள் நுமக்கும் ஆங்கு அணையலே அப்ப இந்த இடம் இப்படி அப்படின்னா பாலை நிலம் வெளியில் பார்த்து கேட்குறாங்க இப்போ என்ன வேடிக்கை பாருங்க இது வந்து பாலை நிலமானத்தினாலே பாலை நிலத்துக்கு உரிய பஞ்சுரம் பஞ்சுரம் என் பஞ்சுரம் என்பது பாலை நிலத்துக்கு உரிய பண்ணு ரெண்டாவது பிரிவு உணர்ச்சியை அதிகப்படுத்துவது பாலை தான் சக்கராபரணத்துக்கு அந்த உணர்ச்சியை பிரிவில் காட்டுறது தான் ரொம்ப சிறப்பானது தேவாரம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அழகாக சொல்கிறார் இப்போ நம்ம சங்க இலக்கியங்கள் நமக்கு பழக்கம் இல்லாத இசை பாட்டுகளாக போச்சு தேவாரம் ஓரளவு இருக்கிறது சிவபெருமானே திருவாரூரில் நாள்தோறும் வணங்கி வந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆமாம் பிரிஞ்சு இருக்கிறதுனால எத்தனை நாள் பிரிந்திருக்க பத்தி மையும் அடிமையையும் கைவிடுவான் பாவியே புத்தின நோய் அது கீதலை கண்டுபிடிச்சு புத்தின நோய் அது கீதனை பொருளறிந்தே போய் தொழுவே அதுக்கு அடுத்ததான் முக்கியம் முத்தினை மணித்தன்னை மயிரத்தை பெருமான் எப்படி இல்லை அந்த பிரிவு உணர்ச்சியை இதை காட்டுறார் பாருங்க முத்தினை மா மணித்தன்னை வைரத்தை மூர்க்கனேன் எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் எல்லாரூர் இறைவனே அப்போ ஆத்தலாக பாடக்கூடிய பாட்டு தான் அது இந்த பிரிவு உணர்ச்சியை இதை போல் வெளிப்படுத்தக்கூடியது இன்னொரு ராகம் இல்லை சங்கராபரணம் தான் அதுக்குன்னு பிறந்தது இது செவிலியினுடைய பிரிவாற்றாமே சுற்றத்தாருடைய பிரிவாற்றம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்காங்க ஆமாம்மா இருந்தாலும் அந்த பெண்ணுக்கும் அம்மாவை பிரிஞ்ச ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கத்தான் இருக்கும் இல்லையே சரி இல்லை சரி இல்லை இல்லை அது நீங்க பின்னால பாத்தீங்கன்னா அப்படி இருக்கு சரி 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 அதனோட இருக்கிற மகிழ்ச்சியில தான் இருக்கிறார் இது அறிவோ அனுபவமோ அறியேனே அவன் இருக்கிறப்ப இவனுக்கு அந்த பிரிவு தெரியாது இவன் இருக்கிறப்ப அவளுக்கு அந்த பிரிவு தெரியாது இப்ப இந்த பாடலை வந்து நம்முடைய கீர்த்தனா இனிமையாக பாடி இருக்கிறாங்க மனஸ்வினி அதுக்கு அழகாக நாட்டியாடு அபிநயம் அபிநயம் பண்ணுவோம் அதை நம்ம பார்த்து மகிழ்வோம் கேட்டு மகிழ்வோம் நல்லது Thank you.
காமரி புணர்ச்சியரனார் இருவரை காணீரோ பெருமே. Hey.
ரொம்ப அழகான ராகம் அது. சங்கராபரணம் எல்லா ஸ்வரங்களும் வரும். சரி க ம ப த நி ச சாநித ப ம க ரி ச. ரக்தி ராகம்னு சொல்லுவோம். அதாவது ரக்தி ராகம்னா சர்வ ஸ்வர கமக வரிக்க ரக்தி ராகம். அதாவது எல்லா நான் வந்து மியூசிக் தியரி சொல்கிறேன் சொல்லுங்கள் சொல்லுங்கள். என்னென்னா ஒவ்வொரு ஸ்வரங்களும் நான் அப்படி ஒரு ஒரு இழைச்சி பாடக்கூடிய ஒரு ராகம், மேஜர் ராகம். நிறைய இப்போ பாடக்கூடிய கர்நாடக இசைகளில் நிறைய பாட்டுகள் இந்த ராகத்தில் அமைஞ்சிருக்கு. சங்கராபரணம் அதுக்கு ஐயா சொன்னது மாதிரி பழம்பஞ்சுரம் அப்படிங்கிறத தமிழ் இசையில். அது மட்டும் இல்லை, ரொம்ப பழைய நாளில் மேளகர்த்தாவாக இது வருகிற பொழுது முக்கியமான மேளகர்த்தா, அதனால் இதுக்கு அரும்பாலைன்னு பேர். அரும்பாலைன்னு பேர் மேளகர்த்தாவாக வருகிற பொழுது அரும்பாலை. என்னமோ நீங்கள் ரெண்டு பேர் பேசுகிறத பார்த்தா கரும்பாலை வாசல் நிற்கிற மாதிரி இருக்கு. இனிப்பு இதில் ராகமாக பாடுகிற பொழுது, பண்ணாக பாடுகிற பொழுது பழம்பஞ்சுரம். அவர் வந்து தமிழ் அறிஞர், கவிஞர், புலவர், இசையறிஞர். நீங்கள் மருத்துவர், இசையறிஞர். இப்போ இந்த கலித்தொகை காட்சியை பார்த்தோம், என்ன மாதிரி காட்சி அப்படின்ட்டு. இந்த காட்சிக்கு இந்த பாடல், இந்த பண் அல்லது ராகம் உங்களுக்கு பொருத்தமாக? ரொம்ப பொருத்தமாக இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பிரிவு உணர்ச்சியை இந்த சங்கராபரண ராகம் இந்த ராகத்துலேயே அமைஞ்சு இருக்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்குது. அருமையாக இருக்குது, அருமையாக இருக்குது. அருமையான இந்த ஒரு நிகழ்வு புறநானூரில் தொடங்கி அப்படி கலித்தொகையில் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழினுடைய செழுமை, இசையினுடைய இனிமை, எல்லாம் எல்லாவற்றையும் இலக்கணமாக வகுத்த அந்த திறமை, இதையெல்லாம் பார்த்து வியக்காமல் இருக்க முடியவில்லை. இந்த நிகழ்ச்சி மேலும் 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 இளைய தலைமுறையினருக்கு சென்றால் நம்முடைய தமிழின் மாண்பு அப்பொழுதுதான் புரியும் என்று சொல்லி, அடுத்து வருவது என்னவென்பதை தெரிந்து கொள்ள நீங்கள் ஆவலாக இருப்பீர்கள். சொல்லிவிட்டே உங்களை அழைத்துச் செல்லலாம் என்றிருக்கிறேன். 500 வருகிறது, காத்திருங்கள். வணக்கம். Oh, my God.